தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஈனிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஒரு சாதாரணமான ஈனிங் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து சொல்லணும். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக இப்போ வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கேளுங்க. ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன ஜாப் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது என்னென்னா, பேடிஎம்மில் எப்படி காசு ஏர்ன் பண்ணுறது, பேடிஎம்மில் இது பண்ணுறது, அது ஒரு சைட்டில் வைங்க. ஏன்னா அதை தாண்டி நான் வந்துட்டேன், ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற ஜாபு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓகேங்களா? ஆன்லைனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம காசு எடுக்கிறது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி பேடிஎம்மில் ஒரு ரெஃபர் பண்ணி நீங்கள் எப்படி காசு எடுப்பீங்க, அதே ஜாப் தான். இதில் நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்கலாம், பண்ணாமே எடுக்கலாம், ஓகேங்களா? அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பிளான் என்கிட்ட ஒன்று இருக்குது. நீங்கள் ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்னால் ஐயோ பெரிய நம்ம பணம் கட்டணும், டெபாசிட் இது பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் எடுத்தது, ஓகேங்களா? சூப்பரான இன்கம் வரக்கூடியது. நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு ரிட்டனு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். நம்ம டீம் சப்போர்ட் இருக்குது, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஆடியோ வந்து என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தந்துட்டுருக்கோம். அதை வந்து எப்படி வந்து தரோம்னா, நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் பேடிஎம் நம்பர் வந்து கொடுக்க சொல்கிறேன். அதை வந்து அந்த நம்பரை நான் லைவாக வந்து செலக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அக்யூர் ஆகிருக்கு. அது வந்து என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த நம்பர் எடுத்து ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆடியோ வந்து கேட்டிங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஆடியோ அனுப்புனேன், அதாவது இந்த மெசேஜ் பண்ணுற நண்பருக்கு வந்து நான் உன்னே வந்து சொல்லிக்கிறேன். அவங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் எடுத்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஆப் லிங்க்லாம் அனுப்புறது கூட நான் ஒரு லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருவேன். ஆனால் நீங்கள் அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொல்லி வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ரொம்ப வந்து தப்பான விஷயம். எனக்கும் தெரியும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு. நான் 2005 நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதாவது சின்ன கூட்டத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள ஆசை காட்டி பெரிய கூட்டத்தை வந்து பிடிக்க வச்சு அந்த பெரிய கூட்டத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்க தலையில எல்லாம் துண்ட போடுற கதை நான் 2005 பார்த்துட்ருக்கேன். இனிமேல் வந்து இதை வந்து பண்ணாதீங்க. என் சேனல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்போ ரீசெண்ட் டைமில் அதை வந்து நான் கிவ்வேன்னு கூட வந்து சொல்லியிருக்க மாட்டேன். அது வந்து எந்த ஒரு தம்ப்நெயிலேருந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து போட்டது கிடையாது, முன்னாடி வந்து போட்டிருக்கேன். எப்போ வந்து எனக்கு இந்த கிவ்வேக்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து எனக்கு தெரிஞ்சோ அப்போலேருந்து கிவ்வேன்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நான் அப்படி ஒன்று ஒன்று வந்து பார்த்து வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் பண்ணுறப்ப கூட ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து ஃபேக்காக கூட வரலாம், இல்லை நான் பண்ணுறப்ப அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாமல் போகலாம். அப்படி இருக்கப்போ ஒரு சில பேர் வந்து என்னால் லாஸ் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம், என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இந்த ஷேரிங் வந்து நான் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு அதிகமாகவே கொடுக்க வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப வந்து எனக்கு வந்து தப்பாக இருக்குது. இதை வந்து பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்கள்கிட்டே வந்து ஒரு சில விஷயம் வந்து நான் வந்து கேட்குறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி யாராச்சும் வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி ஷேரிங் வேணாம் ப்ரோ, நீங்கள் பண்ணாதீங்க, அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் வருது. சும்மா அவன் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து பண்ணவே இல்லை. ஸோ இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணானுங்கன்னா சிம்பிளாக ஒரு பிளாக் வந்து பண்ணிவிட்டு போயிடுறோம், இதனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சாலும் ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் பண்ண வேணாம்னா நான் இந்த ஷேரிங் வந்து கொடுக்கல, பண்ணுங்கள் ப்ரோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் வந்து சொல்லுங்கள். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சஜஷன் நீங்களே சொல்லுங்கள். மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதையே நான் வந்து டிசைட் பண்ணி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து நான் வந்து பார்த்துக்குறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்பை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் வந்து சொல்லிடுறேன். இந்த ஷேரிங் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 டேஸ் வந்து நம்ம 50 ருபீஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம் நம்ம டெலகிராமில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி 4th டே, இந்த 4 டே வந்து ஃபினிஷிங் பண்ணி முடித்தாச்சு. 50 ருபீஸாக வந்து 4 டே வந்து கொடுத்து முடித்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவாக வீடியோவில் வந்து 100 ரூபா வந்து கொடுத்தோம். ஸோ இதுவும் வந்து முடிஞ்சிச்சு. இந்த ஷேரிங் வந்து நம்ம வந்து ஓவர் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம டெலகிராமில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அடுத்த ஷேரிங் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணோன்னா அப்போதைக்கு என்ன அமௌண்ட்டு இதெல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற பதிலிருந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, அதை பொறுத்து நான் வந்து மாற்றிக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்பை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோட ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். இப்போ ஏன் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்போட ப்ரூஃப் தான் இது. நேற்று வந்து ஒரு ஆப்புக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆப்லேருந்து 200 ரூபா வந்து வந்துருச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் பாஸ் கம்பெனி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த விட்மிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆப் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகும், இன்னும் 1 மந்த்துக்கு மேலே வந்து ஒர்க் ஆகும். அதனால் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஒரு 2 நாள் வராமல் இருந்துச்சு. என்ன காரணம்னா, ஒரு சில ரீசன்
ரீசன் வந்து அவங்க வந்து சொன்னாங்க, இன்றைக்கி வந்து பேமெண்ட் கன்ஃபார்மாக தருவோம்னு சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரியே வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா பேமெண்ட்டும் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட வீடியோ லிங்க்கும் நான் வந்து தரேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்னென்னா செல்ஃபாகவும் ஏர்ன் பண்ண முடியும், ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும். செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 5 ரூபா 20 ரூபாலாம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆப் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான். அதனால் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்புக்கு வந்து வருவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பபிள் ஷாட் ஏர்ன் மணி, இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இதே டைப்பில் நிறைய ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஏன் பாஸ் கம்பெனி ஆப்பு இதே தான் இது. ஸோ அந்த ஆப்பில் எல்லாமே பேமெண்ட் வந்து கரெக்டாக பக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணணும்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொபைல் நம்பர் இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளாக அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், அடுத்த லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் 3 கொடுத்து என்டர் பண்ண சொல்லும். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோம்னா உங்கள் இது வந்து சைன் அப் ஆகி இந்த மாதிரி வந்துடும், நம்பர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி செக்இன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சா வந்து வெரிஃபை பண்ணுற மூலமா உங்களுக்கு வந்து 10 காயின்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஏன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் கோடு கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு என்டர் ரெஃபர் கோடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் கோடு கொடுக்குறேன், என்னோட ரெஃபர் கோடோ இல்லை வேறு யாரோட ரெஃபர் கோடோ இதை கொடுத்து இங்கே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 காயின்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஆப்பில் வந்து கிடச்சிரும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது இதில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பபிள் ஷாட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம பபிள் ஷாட் விளாண்டுருப்போம்ல அதே கேம் தான். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த இதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து இது பண்ணோம், அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த கேம் வந்து நம்ம வந்து விளாண்டுருப்போம், ஆனால் இதில் விளாட்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் விளாண்டு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா இதில் வந்து காயின்ஸ் வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த கேம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து விளாண்டனா டைம் வந்து ரொம்ப ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து விளாண்டுக்கோங்க, ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது கொஞ்சம் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுற மூலிமா இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பின் அண்ட் ஏர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 ஸ்பின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 ஸ்பின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டால் டாஸ்க் வரும். இந்த ஸ்பின் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து காயின் வந்து ஆட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஸ்பின்னும் நான் வந்து முடிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 20 காயின், அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பின் சுற்றுறேன். இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், டோட்டலாக இந்த 5 வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம 5 ஸ்பின்னு வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூல் அப்படின்ற மாதிரி வந்துச்சு, அதுக்கான காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் அண்ட் ஏன்ற இந்த ஆப்ஷன்லேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் அண்ட் ஏன்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் சிம்பிளாக நமக்கு வந்து கிளிக் பண்ணோன்னா கிளிக் ஹியர் டு இன்ஸ்டால் ஆப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் வரும். இந்த ஆடை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, உங்களுக்கான காயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு இன்ஸ்டாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 காயின் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பின் வந்து ஸ்பின்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இந்த மாதிரி வந்து மாறி மாறி உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்து வரும். அதாவது 3 இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணுற வரையும் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போ இந்த இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பின் அண்ட் ஏன் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பின் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டால், அதுக்கப்புறம் திரும்ப 5 ஸ்பின், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டால், இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே. அடுத்து இதில் மினிமம் ரெடியூம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 3 ரூபீஸ் வந்து இருந்தாலே நீங்கள் வந்து ரெடியூம் வந்து எடுத்துக்கலாம். 3 ரூபீஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 காயின்ஸ். ஸோ ஈஸியாகவே இதில் வந்து ஒர்க் பண்ணி எல்லோரும் ரெடியூம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 2வது ரெடியூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது ரெடியூம் வந்து பார்த்திங்கன்னா 200 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்த மாதிரி தான் இந்த ஆப்பில் வந்து 2 பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து தருவாங்க. ஸோ 2 பேமெண்ட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்றது
உங்கள் விருப்பம் தான். ஸோ அது 3 ரூபா எடுத்தாலும் சரி, 10 ரூபா எடுத்தாலும் சரி, இல்லை 3 ரூபா எடுத்தாலும் சரி, 200 ரூபா எடுத்தாலும் சரி, எவ்வளோ எடுக்கணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இவங்க வந்து ரெண்டு பேமெண்ட் தான் வந்து தராங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மந்த் தான் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த்துக்கு மேலே வரையும் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏடிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.